எல்லா பயனும் அவனவன் இன உணர்வோடு தான் இருக்கிறார். நாம் என்ன சொல்றோம், நம்ம அந்த தமிழ் இன உணர்வோடு இருப்பது தவறில்லை. தனியாக நமக்கு தமிழ்நாடு இருந்தாலும் அது பற்றி நமக்கு தப்பாக இல்லை. அப்படி சொல்லுவது தப்பல்ல. தனித்த தமிழ்நாட்டில் தான் ஒரு தலைமுறையின் மாற்றம் ஏற்படும். இந்தியா முழுமையும் மாறி அதற்கப்புறம் நாம் மாறுவோம் என்பதற்குள் அறிவுதான் ஏற்படுமே தவிர இந்த இந்தியாவை திருத்த முடியாது. பல்வேறு இனங்களின் கலாச்சாரம் உள்ள இந்த நாட்டிலே நம்ம 100 வயலை கட்டிக்கொண்டு அழுக முடியாது. நம் இனம், நம் நாடு, நம் மக்கள் என்று நாம் வாழ்வதற்கு ஒரு குறுகிய அளவீடு தேவை. அந்த அளவீடு என்பது தனித்தமிழ்நாட்டில் தான் பெற முடியுமே தவிர 10 நாட்டையும் கேட்டுக்கிட்டு காவேரியில இருந்து தண்ணி கிடைக்கல என்ன பண்ண முடிஞ்சு. நம்ம ரோட்டினாலதான் அவனுக்கு காய்கறி போனா அவன் காய்கறி இங்க வரணும், வேற எந்த வகையும் கிடையாது. ஒசூரு கிட்ட இருக்கிற டெக்னிக் கோட்டை ரோட மூடுனா போடா அவன் தண்ணி வேணா இந்த பாதை வேணா அவன் வேற எங்கேயும் போக முடியாது, தீவு மாதிரி மாட்டிக்கலாம். அவனுக்கு வேற கடல் மார்க்கம் கிடையாது. அதை செய்ய தேசிய நெடுஞ்சாலைங்கிறான், தண்ணியில தேசியம் இல்லைங்கிறான். நேஷனல் ஹைவேஸ்ல அவனும் போறான், நாமளும் போறோம். நம்ம ரோட்டை பயன்படுத்திக்கிறான், நம்மகிட்ட இருக்கிற கேஸ கொண்டு போறான், நம்ம ஊர்ல இருந்து கரண்ட் கொண்டு போறான், நமக்கு கொஞ்சம் தண்ணி கொடுறானா. 23 லட்சம் ஹெக்டர்கள் நீரின்றி வாடிக்கொண்டிருக்கின்றன. தஞ்சை பூமியின் டெல்டா பகுதிகள், காவேரி டெல்டா பகுதியில் ஓராண்டில் 3 போகம் எடுத்தால் இந்தியா முழுவதும் உணவிட்ட பின்னால் ஓராண்டுக்கு 6 மாதம் தமிழகம் சாப்பிடுகிற அளவு சர்ப்ளஸ் உணவு உற்பத்தி, அதிகபட்சமான உணவு உற்பத்தி, அதாவது இந்தியா பூரா உள்ள உணவுக் கழகங்களுக்கு உணவிட்ட பின்னால் 6 மாதம் தமிழ்நாடு எக்ஸ்ட்ரா அதிகபட்சமாக இருக்கக்கூடிய அளவு 23 லட்சம் ஹெக்டர்கள் நீரின்றி வாட அவன் என்ன சொல்றான், கன்னடத்துல ஒரு வட்டல் நாகராஜன் 1 வயல் இருந்து கலாட்டா பண்றான். அவனுக்கு இந்த தண்ணி முழுமையா பயன்படுதுன்னா அவனோட உபரி தண்ணி தான் நமக்கு. அந்த நேரம் எப்படி ஏமாந்தார்கள் இந்த அயோக்கியர்கள், கோயில் சண்டையில் குடகை ஏமாந்தார்கள். 1947 அந்த 52 அந்த 47-50 அந்த 4 வருடத்தில் என்ன திசை திருப்பினார்கள், திருத்தணியை எடுத்துக்கிறதா, திருப்பதி எடுத்துக்கிறதா, சென்னையை மெட்ராஸோட சேர்த்துறதா, ஆந்திரா. அப்ப சென்னை மாகாணமாக இருந்தபோது ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா 4 மாகாணமா இருந்தோம். சென்னை பட்டணம், சென்னை. இவன் என்ன பண்ணா, மாப்போச்சியெல்லாம் திருத்தணியை தமிழ்நாட்டோட சேர்க்கணும்னு போராட்டம் பண்ணிட்டு போயிட்டான். ஏன், அப்பவே குடகு என்பது தமிழகத்தின் ஒரு பகுதி, குடகை தமிழகத்தோடு சேர்க்க இவர்கள் போராடி இருக்க வேண்டும். இவ திருத்தணியை சேர்த்த போராடி போய் தச திரும்பி போச்சு மக்கள். தேக்கடி, அது தமிழகத்தின் பூமியின் ஒரு பகுதி, கண்ணகி கோயில் இன்னைக்கு அந்த இருக்கு, தேக்கடி கேரளா போச்சு. நாகர்கோயில் உருப்படாத ஒரு பகுதியை நமக்கு தள்ளி விட்டுட்டு எங்க தண்ணி என்ன உற்பத்தியிலிருந்து அடிமட்ட பூம்புகார், குடகு முதல் பூம்புகார் வரைக்கும் நமக்கு சொந்தமாக இருந்த பூமி இழந்துட்டு திருத்தணி ஒண்ணுக்காகாத திருத்தணியை போய் பிடிச்சி மதவாதிகளா திசை திருப்பப்பட்டு அன்னைக்கு ஏமாந்தா. இன்னைக்கு அவன் குடும்பம் கூட தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க 100 லட்சம் குடும்பத்துக்கு மேல எல்லா பயிரும் வெளிநாட்டுல போய் பார்த்தா எந்த ஊருக்கு போனாலும் ஒரு தஞ்சாவூர் காரணம் பார்க்கலாம். 3 போகம் விளைஞ்சு களஞ்சியமா இருந்த ஊர்ல என்ன பண்றான், அதுக்காக வாழப்பாடி ராமமூர்த்தி உண்மையாலுமே அவன் சார்ந்திருக்கிற கட்சி எந்த பக்கமா அவருடைய நிலைப்பாடுகள் என்னவோ, மந்திரி பதவிய காவேரி பிரச்சனைக்காக தியாகம் செஞ்சுட்டு வெளியே வந்தார் இல்லையா. இவனுங்கள அப்படியே எவம்புச்ச கல்வியாவது, எவங்கால நெக்கியாவது, எப்படியாவது பிழைக்கலான்னு இருக்கிற ஒரு கூட்ட அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் இப்படித்தான் பிழைக்க வேண்டும் என்று தமிழ் இன விடுதலை போராளிகள், தமிழ் இன உணர்வுள்ள சகோதரர்கள் எங்களுக்கு போதித்த போது மலத்தையும் மலரையும் பக்கத்தில் வைத்து பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது. ஒரு தமிழரசன் ஒரு பக்கமும், இந்த காந்திய வேஷம் போடும் அயோக்கியர்கள் காங்கிரஸ்காரர்களை ஒரு பக்கமும் வைத்து பார்த்தால் மலமும் மலரும் போல் தெரிகிறது. அதற்காக இந்த மலத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எங்களுக்கு 1000 விலங்குகளை பரிசளித்தாலும் இந்த மலத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். இந்த அரசியல் அயோக்கியர்களால் தான் இன்று நம்முடைய இன விடுதலை, நம்முடைய சமூக விடுதலை, நம்முடைய பொருளாதார விடுதலை, நம் தாய் நாட்டின் இன உணர்வு அத்தனையும் மழுங்கடிக்கப்படுவது இந்த அரசியல் அயோக்கியர்களின் சந்தர்ப்பவாதங்களாலும் தங்களுடைய சுயநலங்களாலும் தான் அளிக்கப்பட்டார்கள். அதை போலத்தான் எங்கள் இனத்திலும் இன்று எங்களுடைய முஸ்லிம் பெரியவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அவன் மந்திரியானோன்னு தம் பிள்ளைக்கெல்லாம் ஆசாத்துன்னு பேர் வச்சுவான். உங்க ஊர்ல உள்ள ஆசாத்துங்க புறங்க போய் கேளுங்க, அபுல் கலாம் ஆசாத், ஜாகிர் ஹுசேன கேளு, ஜாகிர் ஹுசேன் பிரசிடென்ட் ஆனோன்னு நம்ம வயல் பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வச்சுவான். ஷேக் அப்துல்லா காஷ்மீர் சிங்கம் ஷேக் அப்துல்லான்னு பிள்ளைக்கெல்லாம் ஷேக் அப்துல்லான்னு பேர் வச்சுவான். முஜிபுர் ரஹ்மான் வங்காளதேசத்தில் சுடப்பட்ட உடனே அவன் பார்ப்பனர்களின் கைகூலியாக மாறி இந்திய பாகிஸ்தான் என்ற ஒரு தேசத்தை 2 துண்டாக்கியவர், ஒரு இனத்தின் ஒரு காட்டி கொடுத்த ஒரு துரோகி. இவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே போற்றலுக்குரியவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில். ஆனால் நான் போன்றவர்கள் தோன்றித்தான் இவர்களெல்லாம் திருடர்கள், அயோக்கியர்கள், சுயநலவாதிகள்,
இந்த அயோக்கியர்களின் எலும்பு கூடுகளை கூட தோண்டி எடுத்து நாம் எரிக்க வேண்டும். இவர்கள் நினைவுகளே நம் குழந்தைகளுக்கு படக்கூடாது, இந்த நிழல் கூட இவர்களுக்கு படக்கூடாது என்று நான் என்னை போன்ற சில பேர் எழுதித்தான் அவர்களுக்கு சொன்னோம். தங்களுக்கு மந்திரி பதவி கிடைத்தால் போதும் என்று மௌனம் சாதித்தார்கள். இந்திய அரசியல் சாசன சட்ட அமைச்சு ஏற்படும் போது 26 கோடி பேர் இந்த இந்திய மக்கள் நாம் வாழ்கிறோமே, இஸ்லாமியர்களாக இந்திய பூபாகத்தின் 26 கோடி பேர் இந்தியாவிலே முஸ்லீம்களாக நாம் வாழ்கிறோம். 100 கோடி பேர் கொண்ட இந்த நாட்டிலே நாளில் ஒரு பாகம் வாழ்கிறோம். நமக்கு 5 MP கூட இடஒதுக்கீடு கேட்காமல் தனக்கு கொடுத்ததை வாங்கி நச்சிக்கொண்டு ஆளுங்கட்சியோடு கைகோர்த்து சென்ற அயோக்கியர்கள் தான் இன்று நம்முடைய இந்த ஒடுக்கப்பட்ட நிலைக்கும் நசுக்கப்பட்ட நிலைக்கும் உள்ள ஒரு காரணம். நம்முடைய முன்னோர்கள் செய்த அயோக்கியத்தனம், தங்களுடைய சுயநலம், அவர்கள் வாழ வேண்டும் என்று பார்த்தார்களே ஒழிய ஒரு சமுதாயம் பின்னால் வர